ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வீடியோக்கு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வீடியோ வந்து நாங்கள் நிறையா பண்ணுறோம். இன்றைக்கி அதனால் நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன்றும் எல்லா வீடியோவும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான வீடியோ பண்ணோம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சீன பாணி மசாலா மேகி தாங்க பண்ண போகிறோம். இது கொஞ்சம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ வந்து வேறு லெவலாக பண்ணலான்ட்டு இருக்கோம். வீடியோ வந்து நிறையாவுக்கு வீடியோ போட்டிருக்கோம், எல்லா வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வீடியோ போட முடியும். நம்ம சேனலில் அப்படியே புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோவை பார்த்து ஃபுல் வீடியோ பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம வந்து கடாயை எடுத்து வச்சிடலாம் அடுப்பில். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் முள்ளு இன்னும் அரை சொப்பு போதும். எங்கே போய் இல்லை, ஒரு உட உடச்சிக்க, ஒரு முறி முடிச்சிக்க பாக்கெட்டோட ஆரம்பிச்சுலாம் இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா கறி மசாலா பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடுதண்ணீரில் வந்து மேகையை போடலாம். இப்போ இதை இறக்கி வடிகட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிண்ணத்தில் வந்து என்னென்ன பொருள் கொட்டிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா தூள் கொட்டிக்கலாம். சிக்கன் மசாலா தூள் போட்ட பிறகு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மேகியில் உள்ள பொடி எல்லாத்தையுமே இதில் கொட்டிக்கலாம். இங்கே
நம்ம எல்லா மசாலாவையும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய், அது ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெங்காயத்தை தள்ளி போடலாம். வெங்காயம் வந்து பொன்னிறம் வந்த பிறகு தக்காளி போடலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பூண்டு பல் வந்து ரெண்டு போட்டுங்க. தக்காளியும் ஒன்றே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு, சாஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். போண்டா 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 போதும் 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 போண்டா மசாலா இது கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் கொடுக்குறா. போண்டா போண்டா இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கொட்டிட்டா போடுறா. எல்லாத்தையும் இறக்கிட்டு தண்ணி ஊற்றணுமா? இன்னும் தண்ணி ஊற்று. போதும் போதும் போதும்டா. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மேகியை போட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லா இப்போ குதிச்சு வருது. அவ்வளோதான், போட்டி அடிக்கிற வேண்டிதான். ஆ போட்டு எல்லாத்தையும் இறக்கிடுறா, கீழே இறக்கிறா. அவ்வளோதான், இறக்கிற வேண்டிதான். நம்ம அதில் வச்சுருந்தா வச்சு மேகி வந்து ரொம்ப குழகுழன்னு போயிடும். அதனால் வந்து நம்ம இறக்கிடலாம். ஆ இப்போ கிண்டிக்கலாம். ரொம்ப கிண்டிட்டாங்க, அது மாதிரி குழகுழன்னு போயிடும். அதனால் வந்து நம்ம சும்மா லைட்டாக மேலோட்டமாக கிண்டிக்கலாம். கிண்டுறோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு சரியா? சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. வேலை உடம்பு ரெடி ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுனால சைனீஸ் மணல வேற லெவலாக இருக்குது. நீங்களும் மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்குது. நம்ம சேனலுக்கு இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு வீடியோ நிறைய போடுறோம். ஓகே, நம்ம சேனல் அப்படியே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, பாய் பாய்.